இதற்கு முன்பு இடைக்கால தீர்ப்பு ஒன்று வந்து உச்ச நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டது. அதுல வந்து திரு தமிழ்மகன் உசேன் வந்து அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு கையெழுத்திடுவார் அப்படிங்கிறது. அதுலயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பொதுக்குழு நடத்தியது செல்லும் அப்படிங்கிறத இன்டைரக்டா அந்த தீர்ப்புலயே உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த தீர்மானங்கள் எதையுமே நாங்க ஏற்றுக்கல, அது வந்து தனி நீதிபதி முன்னாடி சிவில் வழக்குல முடிவு செஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்திலேயே இபிஎஸ் அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்தார், நாங்க இந்த தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பிச்சிட்டோம், அவர்களது அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல அதை பதிவேற்றம் செய்ய சொல்லுங்க, அவங்களை அங்கீகரிக்க சொல்லுங்க என்று இதே உச்ச நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இந்த வழக்குல சேர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்தார். அதுல தேர்தல் ஆணையம் ஒரு பதில் மனு தாக்கல் செஞ்சாங்க. இது குறித்து பல்வேறு வழக்குகள், சிவில் வழக்குகள் நிலுவையில இருக்கு, இந்த உச்ச நீதிமன்றத்திலும் இது நிலுவையில இருக்கு, அதனால எங்களால செய்ய முடியாது என்கிற ஒரு வழக்க என்கிற பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது சரி என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்கணும், அந்த பொதுக்குழுவின் முடிவுகளை நீங்கள் அங்கீகரித்து விடுங்க, உங்க வெப்சைட்ல பதிவேற்றுங்கன்னு. ஏன்னா அந்த கோரிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு முன்னால் இருக்கு. உச்ச நீதிமன்ற நேற்று என்ன சொல்றாங்க, தீர்மானங்களை பற்றி நாங்க உள்ள போகல, ஏன்னா அது இங்க டிஸ்பியூட்டுக்கே வரலங்கிறாங்க. ஆனா இபிஎஸ் வந்து தேர்தல் ஆணையத்தை அதை ஏற்றுக்கொள்ள சொல்லி ஒரு மனு கொடுத்திருக்கிறார், தேர்தல் ஆணையம் அது முடியாதுன்னு பதில் சொல்லி இருக்கிறாங்க, அது டிஸ்மிஸ் தான் ஆயிருக்கு. அப்ப இதே ஸ்டேல்மேட் வில் கண்டினியூ. அப்ப என்ன ஆகும், நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கேன், தமிழ்மகன் உசேன் தான் தொடர்ந்து கையெழுத்து போடுவார், சிவில் வழக்குகள் வந்து நடக்கும். எடப்பாடி இன்னொன்னு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறத ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படிங்கறத அப்படிவிட்டாவே இரண்டு நீதிபதிகளுக்கு முன்னாடி வந்து அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இரண்டு நீதிபதிகளுடைய தீர்ப்பு செல்லுகிற பொழுது அதுவும் இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைய தேதிக்கு இணை ஒருங்கிணைப்பாளரும் இல்லை. இரண்டு நீதிபதிகளை என்ன சொல்லியிருக்காங்க, ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் தொடர்கிறதா இல்லையாங்கிறத தனி நீதிபதி முடிவு செய்வார் என்றுதான் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த தீர்ப்பு என்பது நிச்சயமா ஈரோடு தேர்தலுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது வெற்றி பெறுவதற்கோ அதிக வாக்குகளை பெறுவதற்கோ இந்த தீர்ப்பு வந்து அவருக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனா இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் தனி நீதிபதி, தேர்தல் ஆணையம், அடுத்த நாடாளுமன்ற அந்த இடத்துல தான் எனக்கு கேள்வி, அதாவது பொதுச் செயலாளர் தேர்வு அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்களுடைய மனு தொடங்கி பல்வேறு மனுக்கள் இருக்கு இல்லையா, அந்த வழக்கு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, இப்ப உங்களுடைய வழக்கெல்லாம் இந்த உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு மூலமாக அது கட்டுப்படுத்தப்படுமா, இல்ல இது ஒரு பேரலல் டைரக்ஷன்ல பிளே ஆகும், அது அதோடைய தீர்ப்பு இதை கட்டுப்படுத்தாது அப்படின்னு பாக்குறீங்களா? என்னுடைய வழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களால பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அந்த 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 10 கால தலைமை பொறுப்புல இருந்திருக்கணும் என்கிற அந்த விதிகள் வந்து நீக்கப்படணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்த விதிகளின்படி, அம்மா அவர்கள் காலத்துல இருந்த விதிகளின்படி யாரெல்லாம் அடிப்படை தொண்டர்கள் உறுப்பினர்கள் என்பத அம்மா மறைகின்ற அந்த கட் ஆஃப் தேதியோ அல்லது இன்றைக்கு புதிதாகவோ அந்த உறுப்பினர் பட்டியலை வந்து நம்ம தயாரித்து அதை பகிரங்கப்படுத்த வேண்டும், இவர்கள் தான் வாக்காளர்கள். இப்ப எப்படி ஒரு தேர்தல் நடந்தா வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது, அப்ப அந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு விடுபட்ட பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கணும், தேவையில்லாத பெயர்கள் நீக்கப்படணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தனி தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு அந்த பொதுச் செயலருக்குரிய அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. அநேகமா இது ஏற்கப்படுவதற்குண்டான சாத்திய கூறுகள் அதிகமா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனா ஒரே வித்தியாசம், நான் சொல்றதுக்கு அவர் சொல்றதுக்கும், 10 மாவட்ட செயலர் முன்மொழியினும், 10 பேர் வழிமொழியினும், 10 கால தலைமை பொறுப்புல இருக்கணும்ங்கிறது. ஆனா நிச்சயமா அதை கூட கைவிடுவதற்கு, அந்த திருத்தங்களை மட்டும் நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இது வேண்டாம், இந்த மாதிரி நடைமுறை வேண்டாம், செய்யக்கூடாது என்று அவர் வந்து ஆட்சேபிக்க முடியாது. அதுதான் நிரந்தரமான தீர்வாக இந்த கட்சிக்கு இருக்கும்.